மாபெரும் வீரராக இருந்து களத்தில் தன் உயிரை விட்ட ஒரு தமிழர் அவரது தியாகத்தை நாங்க படமாக்குறோம் சொல்லி ஒச்சப்படுத்தி வச்சிருக்காங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஓலா, your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holiday. குவி, இந்தியாவின் தலைசிறந்த one aclo edtech brand, skilling everyone everywhere. ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் நான் பார்த்தேன், எனக்கு வந்து அது அவ்வளோ தூரம் ஏற்புடையதாக இல்லை. நம்ம ஊரில் இப்போவும் ஒரு பெரிய மோசமான செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திரைப்பட முன்னணி நடிகர்களும் போலீஸ் அப்புறம் மிலிட்ரி எல்லா போஸ்ட்லேயும் வேலை பார்க்குற மாதிரி நடிப்பாங்க. முடி வெட்டுறதுக்கு சோம்பல் போடுறாங்க. முடி தானையா வளர்ந்துடும், ஒரு மாதம் விட்டால் வளர்ந்துட போகுது. அப்போ அந்த யூனிஃபார்முக்கும் அந்த அட்டையாருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அத்தனை பெரிய மரியாதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரியாதை என்னன்றதே தெரியாமல் இவங்க படம் எடுக்கிறாங்க. அதுதான் சிக்கலே. இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷில் அவங்க எஃபர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு மிலிட்ரியில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க ஃபுல்லாக அந்த அசிங்க அசிங்கமாக திட்டுறது. தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தர் மட்டும் சாகலை, இன்னும் நிறைய பேர் செத்துருக்காங்க. நம்ம கொரோனா டைமில் கூட பார்த்தோம், சார் நிறைய பேரோட உடல்கள் கொண்டு இறந்து அங்கே எல்லையில் செத்து போனாங்க, அவங்க உடல்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தோம். இந்த புல்வாமா தாக்குதலில் இறந்து போனப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூணு பேரும் நாலு பேரோட உடல் கொண்டு வரப்பட்டதெல்லாம் பார்த்தோம். அவங்களெல்லாம் ஏன் இவங்க எடுத்துக்கல? இவங்க எடுத்துக்கிட்டது அந்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ்ன்ற பேருக்காக தான் எடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. காஷ்மீரில் ஒரு பிரச்சனைனா யூபியிலேருந்து ஆளை கூட்டு போவான், அவனுக்கு காஷ்மீர்காரனை பார்த்தா சொந்த ஊருக்கார மாதிரியே தோணுது. அப்படி தான் வந்து இந்த படைகள் வேறு வேறு பகுதிக்கு கொண்டு போய் தண்டை போட்டு தான் பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சது. அந்த காலத்தில் அவங்க ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ்னு பேர் வச்சது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். ஓகே, சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து வெளிவரக்கூடிய இருக்க படம் அமரன், அந்த படத்தில் முகுந்த் வரதராஜன் அப்படின்ற ஒரு கேரக்டருடைய பயோபிக்கை தான் அந்த படம் எடுக்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் சார் இந்த முகுந்த் வரதராஜன்? அவரோட பயோபிக்கை ஏன் எடுக்கணும்? அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆளா அவரு? ஆமா, அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். அவர் ஒரு தமிழர். அவர் பெயர் முகுந்த். அவங்க அப்பா பேர் தான் வரதராஜன். அம்மா பேர் கீதா. அவர் கூட ரெண்டு தங்கைகள். இப்படி ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்தவர், சென்னையிலே படித்து வளர்ந்தவர். ரொம்ப லேட்டாக பிறந்தவர் தான், 83 தான் பிறந்தவர். சரியா? 83 நான் வந்து அப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். சரியா? அப்போ தான் பிறந்திருக்கிறாரு. 2014 இறந்துட்டார். 2014 காஷ்மீரில் நடந்த ஒரு ஆப்ரேஷனில் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு இருக்குது. அந்த படைப்பிரிவில் கமாண்டராக தான் இவர் போகிறாரு. போய் அந்த ஆப்ரேஷனில் அவர் இறந்துட்டார். இறந்துட்டாருனே அவருக்கு வந்து ஒரு குழந்தையே இருக்குது, அஸ்ரியாவை நோன் பேர் அஸ்ரியா. அவங்க ஒய்ஃப் வந்து ரெபேக்கான்னு பேர், ரெபேக்கா வர்கீஸ் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு மலையாளி கிறிஸ்டின். ஸோ அதெல்லாம் முற்போக்கான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ரொம்ப பிற்போக்குத்தனமாக சாதி வேரியல் அந்த மாதிரிலாம் கொண்டவர்லாம் கிடையாது. ஒரு நல்ல சர்வீஸ்லேயே நல்ல பேர் வாங்கினவர் தான். அதிலெல்லாம் குறை சொல்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பயந்த சோபம் அப்படின்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் முற்போக்காக கொஞ்சம் தைரியமாக போய் களத்தில் இறங்கி சண்டை போடக்கூடியவர் அப்படிம்பாங்க. துரதிருஷ்டவசமாக 2014 நடந்த அந்த ரைடில் அவர் இறந்துட்டார். இது நடக்கக்கூடியது தான். ஏன்னா ஒரு காலத்தின் கொடுமைன்னா அந்த பத்திரம் செய்தி வெளியவே வராமல் போயிடுச்சு. அதுதான் அதில் ஒரு வருத்தமான செயல். ஏன்னா அப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தது அதிமுக ஆட்சி, பெருசாக கண்டுக்கவே இல்லை அவங்க. 2014 மோடிஜி வந்தவுடனே மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அப்படியே அது பேச்சோட பேச்சே இல்லாமல் போயிடுச்சு. அந்த வரலாற்றை, அவரது வாழ்க்கையை ஒரு வரலாறாக கொண்டு வரணும் அப்படின்னு, திரைப்படமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவகார்த்திகேயனை வச்சு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. சாய் பல்லவிய ஹீரோயின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் நான் பார்த்தேன், எனக்கு வந்து அது அவ்வளோ தூரம் ஏற்புடையதாக இல்லை. நம்ம ஊரில் இப்போவும் ஒரு பெரிய மோசமான செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திரைப்பட முன்னணி நடிகர்களும் போலீஸ் அப்புறம் மிலிட்ரி எல்லா போஸ்ட்லேயும் வேலை பார்க்குற மாதிரி நடிப்பாங்க. முடி வெட்டுறதுக்கு சோம்பல் போடுவாங்க. முடி தானையா வளர்ந்துடும், ஒரு மாதம் விட்டால் வளர்ந்துட போகுது. அந்த கேரக்டருக்கான ஒரு சின்ன டெடிக்கேஷன் கூட யாரும் கொடுக்கறதில்ல. போலீஸ்னால் எப்படி ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க, மிலிட்ரினால் எப்படி ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க, அந்த யூனிஃபார்மிட்டி பார்த்திங்கன்னா, இப்போ ஆர்மி போலீஸ் அப்படின்றதுலேயே நம்ம யூனிஃபார்ம்னு உடனே நம்ம ஸ்கூலுக்கு போட்டு போகிற யூனிஃபார்ம் தான் நமக்கு ஞாபகம் வருது. யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, 50 பேர் நின்னால் 50 பேரும் ஒரே மாதிரி தெரியணும்.
புரியுதுங்களா? அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் மிலிட்ரி இதில் நான் வந்து பரேடில் நிற்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸ் நிற்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கவங்களெல்லாம் ஒரு ஸ்டெப் பேக் போக சொல்லிட்டு அவங்களெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலேயும் ஹைட்டான ஆள் இருக்கும், அப்படி ஹைட்டு குள்ளமாக இருக்க ஆள் நடுவில் இருக்கும், திருப்பி கடைசிலையும் பார்த்திங்கன்னா ஹைட்டான ஆளுங்க வந்துடுவாங்க. அதாவது என்னென்னா, தூரத்துலேருந்து அணிவகுப்பு பார்க்கும்போது முதல் தலையும் கடைசி தலையும் தெரியும், ஒரே ஹைட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு, ஒரு குறிப்பிட்ட உயரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறதுக்கு காரணம் அதுதான். குள்ளமானவர்களால் சண்டை போட முடியாதுலாம் கிடையாது. அந்த உயரம் வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் எதிரிகளுக்கு. இப்போ நம்மளை மாதிரி ஆவரேஜ் சைஸில் ஒரு 10 பேர் போகிறதுக்கும் ஒரு 6 அடி உயரத்துக்கு ஒரு 10 பேர் ஒன்றா வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? இப்போ நம்ம சைஸ் ஒரு 5 1/2 அடின்னு வச்சுக்கிங்க, 5 1/2 அடின்னு வச்சுக்கிங்க. இப்போ என்ன மாதிரி சைஸில் ஒரு 10 பேர் வந்து ஒரு வீட்டு வாசலில் போய் பெல் அடித்தா என்ன நினைப்பாங்க? ஏதோ நன்கூட வாங்க வந்திருக்காங்க போல் அப்படின்ட்டு சொல்லி என்ன அம்மன் கோயில்பா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 6 அடி உயரத்துக்கு ஒரு 5 பேர் மொத்தமாக வந்து ஒரு வீட்டில் கதை தட்டினாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இப்போ போலீஸாக எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு உளவியல் காரணத்துக்காக தான் இந்த ஹைட்டு முடி வெட்டுறதுலேருந்து யூனிஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய பண்ணணும்னு சொல்லக்கூடியது. கமாண்டர்ஸாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸுன்னு ஒரு யூனிஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ட்ரெய்லரில் நான் பார்த்த வர பார்த்தீங்கன்னா எந்தவித ஒழுங்குமும் இல்லை. சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காரு, முகுந்தோட கேரக்டருக்கு இவர் ஒத்து போல அப்படின்றீங்க? இல்லை, முகுந்த் ஆக்சுவலாகவே அவர் தாடி மீசே கிடையாது அவருக்கு. மிலிட்ரியில் அதுதான் ஒரு ரூல்ஸாகவே இருக்க, தாடி மீசை மீசை வச்சுக்கலாம். நீங்கள் மீசைனா இவ்வளோக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்படி இவ்வளோ பெருசெல்லாம் சுருட்டிலாம் வச்சுக்க முடியாது. மீசை தான் இவ்வளோ வச்சுக்கலாம், ஆனால் தாடி கண்டிப்பாக ஷேவ் பண்ணி தான் ஆகணும். சீக்கியர்கள் ஒருத்தரை தவிர இஸ்லாமியர் முதற்கொண்டு எல்லோரும் தாடி ஷேவ் பண்ணி தான் ஆகணும். நான் இஸ்லாமியர் எங்களுக்கு அதுதான் முக்கியம் தாடி வைக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சீக்கியர்களுக்கு மட்டும்தான் அந்த டர்பனும் தாடியும் அலவுடு, வேறு தொப்பி போட மாட்டோம் அப்படின்றதுக்காக அது ஆங்கிலேயர் காலத்துலேருந்து அவங்களுக்கு மட்டும் அலவுடு, மற்ற யாருக்குமே அலவுடு கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணுங்கிறது ஒரு முதல் பேசிக் கோடு. ஆனால் இதில் இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு அவர் ஒரு பனியனை போட்டுக்கிட்டு வர்றாரு. பனியனை போட்டுக்கிட்டுலாம் வந்து மிலிட்ரியில் சண்டைக்கு வரமாட்டாங்க. மிலிட்ரினாலே மிலிட்ரி ஃபுல் யூனிஃபார்மோடு தான் வருவாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏ ஜென்டில்மேன் கே நாட் டை இன் நார்மல் க்ளோத்ஸ் அப்படிம்பாங்க. ஆர்மியை பொறுத்தவரை ஆர்மியில் இருக்க சோல்ஜர்ஸை சோல்ஜர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஜென்டில்மேன் கே நாட் டை இன் நார்மல் க்ளோத்ஸ், சாதா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாவு செத்தன்னா என் சாவு வந்து மரியாதைக்குரிய சாவே கிடையாது, நான் என்னோடய யூனிஃபார்மில் இருக்கணும் சாவும் போது அப்படின்னு தான் அவங்க ஆர்மியில் வந்து ஒரு கோட்பாடாகவே சொல்லுவாங்க. ஏ ஜென்டில்மேன் கே நாட் டை இன் சிவில் ட்ரெஸ், தே ஹாவ் டு பி இன் த யூனிஃபார்ம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த யூனிஃபார்முக்கும் அந்த அட்டையாருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அத்தனை பெரிய மரியாதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரியாதை என்னன்றதே தெரியாமல் இவங்க படம் எடுக்கிறாங்க. அதுதான் சிக்கலே. அந்த மிலிட்ரியை நிறைய இடத்துல கொச்சப்படுத்துகிற மாதிரி இவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க. நிறைய எஃப் வேர்டு இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷில் அவங்க எஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு மிலிட்ரியில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் மிலிட்ரியில் வேலை பார்த்தீங்களான்னா, நான் மிலிட்ரியில் வேலை பார்க்கல, என்சிசியில் இருந்திருக்கேன். என் நண்பர்கள் நிறைய பேர் மிலிட்ரியில் இருக்கிறவங்க, இப்போவும் இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும், ரிட்டையர் ஆகி வந்தவங்களும் இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. அந்த ஆர்மிலேயோ சரி நேவிலேயோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ எங்கேயுமே இந்த மாதிரி எஃப் வேர்ட்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க ஃபுல்லாக அந்த அசிங்க அசிங்கமாக திட்டுறது, அது வந்து சத்தியமாக ஏற்புடையதில்லை. ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமைப்பு, பல காலமாக வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்கு. ஆனால் இவங்க எப்படி போர்ட்ரே பண்ணி வச்சுருக்காங்க அதைன்னா, அது இஸ்லாமுக்கு எதிரான ஒரு படைப்பிரிவு. இது கதைக்காக மாற்றப்பட்டதா சார்? அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரிஜினல் கதையும் ஒரிஜினல் மேட்டரும் இதுவும் சம்மந்தமே இல்லை. ராஷ்ட்ரிய அப்படின்னா பாரதிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக்னு நினச்சிக்கிட்டாங்க போல், ஆர்எஸ்எஸ் மாதிரி. அதாவது ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுன்றது அதோட பேர், சரியா? மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ன்றது அது ஒரு பேர், அசாம் ரைஃபிள்ஸ்னு ஒரு பேர் இருக்குது. அது அந்தந்த பகுதியிலா. அப்போ வந்து இந்தியா வந்து தோற்று போனதே யாரோட படைபலத்தால் அப்படின்னு சொன்னால், இந்தியாவோட படைபலத்தால் தான் தோற்று போச்சு. உத்தரப்பிரதேசில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அதை அடக்கிறதுக்கு பஞ்சாப்லேருந்து ஒரு ரெஜிமெண்ட் வரும். அந்த பஞ்சாப் ரெஜிமெண்ட்டுக்காரனுக்கு இவன் அவனை பார்த்தா வெளியூர்காரன் மாதிரி தான் தெரியும், அவனை இந்தியாக்காரன்ற ஃபீலே வராது.
சரியா? காஷ்மீரில் ஒரு பிரச்சனைனா யூபியிலேருந்து ஆளை கூட்டு போவான். அவனுக்கு காஷ்மீர்காரனை பார்த்தா சொந்த ஊர்க்கார மாதிரியே தோணாது. அப்படி தான் வந்து இந்த படைகள் வேறு வேறு பகுதிக்கு கொண்டு போய் சண்டை போட்டு தான் பிரிட்டிஷ்காரன் ஜெயித்தது. அந்த காலத்தில் அவங்க ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ்னு பேர் வச்சது. அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுன்றது ஒரு வசதிக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக வச்ச பேருன்றதுக்காக அதை வந்து ஏதோ ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் மாதிரி இவங்க அதை பேரையே பயன்படுத்துகிறாங்க. ஒன்று சில டைலாக்ஸ் அந்த பார்த்த இவ்வளோண்டு ட்ரெய்லர்லேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரு முகுந்த் என்ற ஒரு மாபெரும் வீரராக இருந்து களத்தில் தன் உயிரை விட்ட ஒரு தமிழர், அவரது தியாகத்தை நாங்கள் படமாக்குறோம்னு சொல்லி கொச்சப்படுத்தி வச்சுருக்காங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. படம் பார்த்தா தான் தெரியும், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அதில் வர மற்ற வசனங்களை வச்சு பார்த்தா மெயின் கதையில் இன்னும் எவ்வளோலாம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது முக்கிய கேள்வியாக இருக்குது. இராணுவத்துடைய ஒரு உயர்ந்த விருதான அசோக் சக்ரா விருதை வந்துட்டு முகுந்த் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு. அவ்வளோ கடுமையான போரை அவர் சந்தித்தாரா? இல்லைம்மா, இராணுவத்தில் யார் இறந்துட்டாங்கனாலும் அசோக் சக்ரா கொடுத்துருவாங்க. போரில் இறந்தவர்களாக இருந்தால் அசோக் சக்ரா தான். ஏன்னா அதில் வந்து கடுமையான போரில் செத்தா என்ன, சாதாரண போரில் செத்தா என்ன, செத்தது சண்டைக்காக தானே செத்தாங்க. அதனால் அசோக் சக்ரா விருதுன்றது வந்து இறந்த போரில் இறந்த எல்லா இராணுவ வீரர்களுக்கும், அது எந்த போஸ்டாக இருந்தாலும் சரி, சாதாரண ஜவானாக இருந்தாலும் சரி, கமாண்டராக இருந்தாலும் சரி, கேப்டனாக இருந்தாலும் சரி, எந்த போஸ்டாக இருந்தாலும் சண்டையில் சேர்த்தாங்கன்னா அசோக் சக்ரா விருதுன்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க. எத்தனையோ இராணுவ வீரர்கள் இருக்காங்க, இவளுடைய கதையை எடுத்து பண்ணணுன்றதுக்கான காரணம் என்ன? அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்றதுக்காகவா? எனக்கு அப்படி இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தர் மட்டும் சாகலை, இன்னும் நிறைய பேர் சேர்த்துருக்காங்க. நம்ம கொரோனா டைமில் கூட பார்த்தோம், நிறைய பேரோட உடல்கள் கொண்டு இறந்து அங்கே எல்லையில் செத்து போனாங்க, அவங்க உடல்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தோம். இந்த புல்வாமா தாக்குதலில் இறந்து போனப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3 பேரும் 4 பேரோட உடல் கொண்டு வரப்பட்டதுலாம் பார்த்தோம். அவங்களெல்லாம் ஏன் இவங்க எடுத்துக்கல? இவங்க எடுத்துக்கிட்டது அந்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸுன்ற பேருக்காக தான் எடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ராஷ்டிரிய அப்படின்னாலே அந்த இந்துத்துவா இஸ்லாம் வன்மம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்றது தான் நான் எதிர்ப்பேன் நினைக்கிறேன். படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் அதில் அது காட்டக்கூடிய வழிகள் பூரா இஸ்லாமிய வன்மத்தை நோக்கி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரெஜிமெண்ட்டுக்கு வந்து ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி. Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holiday. GUI, India-vin thalai sirandha vernacular edtech brand, skilling everyone, everywhere.